வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு பார்த்திங்கன்னா புரோக்லி, அதாவது பச்சை காலிஃப்ளவர், இதை வந்து நீங்கள் வந்து வேக வச்சு அதோட அந்த காம்பு பகுதியை மாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதில் வந்து நான் உடச்ச கடலை கொஞ்சமாக உப்பு உப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் போடுறதால கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ஒரு அரை மிளகாய் போட்டு நல்லா மையை அரைச்சி அதை வந்து இதில் போட்டு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் வெண்ணெயை பயன்படுத்தி மிதமான வெப்பத்தில் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது நான் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டேன், நீங்கள் வேணும்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அரைவேக்காடில் எடுத்து பண்ணிங்கன்னா முழுசு முழுசாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு அப்படியே சாப்பிடலாம். இதை வெறும் உடச்ச கடலை போட்டதால் அதோட டேஸ்ட்டு, அதில் வந்து பட்டரும் சேர்த்துருக்கிறதால அதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை வந்து இந்த கோடை காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதால பல்லுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது, நல்ல உறுதி அளிக்கக்கூடியது. அதனால் வந்து அதுவும் இல்லாமல் இதில் இருக்க காரணிகள் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்கிறது. காலிஃப்ளவரும் அப்படித்தான். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து சமையலில் சேர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட முழுமையான காணொளி வேணும்னா என்னோட யூடியூப் சேனல் ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.